எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்னைக்கு ஜிவி சமையலில் என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம். ஆமாங்க, பரோட்டா சன்னா தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க, குறிச்சிக்கோங்க, ஓகேங்களா? இது வந்து இந்த பரோட்டா குருமா வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குங்க, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். காய்கறிலாம் இல்லாமல் எப்படி வெறும் சன்னா செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களும் ரொம்ப பிடிக்குங்க. பரோட்டாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜார்லெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அன்றைக்கி செய்கிறதுக்கு உங்கள் சும்மா ஒரு கிளிப்பிங்ஸ் காட்டுறேன், பார்த்துக்குங்க. பொட்டுக்கடலை எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போது ஒரு வாணலில் தேவையான அளவு எண்ணெய் விட்டாச்சுங்க. ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, சின்ன சின்ன பீஸ் தான் போடுறேன் பாருங்கள். ஒரு லவங்கம், அரை அன்னாச்சி பூங்க. இது லைட்டாக ஃப்ரை ஆன உடனே ஒரு சின்ன சைஸ் வெங்காயங்க அதை சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கி வதக்கி நல்லா ஒரு ஆயில் பிரியும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் வதக்கிக்குங்க. வதக்கிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் வந்து குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கோங்க. அது கூட இந்த வதக்கின எல்லா ஐட்டமும், தேங்காய் மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் போட்டு, கூட வந்து பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் போட்டு அரைச்சி விழுதாக வச்சுக்கலாங்க. ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும், இருக்கட்டும், சரிங்களா? நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் விடுதா இந்த ஸ்டேஜில் தேங்காய், பொட்டுக்கடலை, இப்போ நம்ம வதக்கின எல்லா ஐட்டமும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாங்க. எண்ணெய் வந்து வானலில் அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து அதுவே வந்து இப்போ குருமா செய்யறதுக்கு, ஆனியன் வந்து வதக்கிறதுக்கு திருப்பி யூஸ் பண்ணிக்கலாங்க, ஓகேங்களா? அந்த எண்ணெயே போதும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட விட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாதுங்க, ஓகேங்களா? இப்போது 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு, அதாவது உடச்சிக்கல்லன்னு சொல்லுவாங்க, போட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம், ஓகேங்களா? ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வானலில் வந்து அந்த எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, முன்னாடி வதக்கின அந்த மசாலா ஐட்டம்லாம் இருக்கல, அந்த எண்ணெயிலே கொஞ்சம் கூட கொஞ்சம் எண்ணெய் போட்டு, மிச்சம் இருந்த 1 ஏலக்காய், 1 பட்டை, 1 லவங்கம், 1/2 அன்னாசிப்பூ இல்லைங்க போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து பெருசீரகத்தை கொஞ்சமாக நுணுக்கி வச்சுருக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்குங்க, அதை போட்டுக்கிறேன். நீங்கள் முழுசாகவும் போட்டுக்கலாம். நீங்கள் நுணுக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வாசமாக இருக்குங்க. அப்புறம் நீல வாக்கில் கட் பண்ண 1 வெங்காயங்க சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு நல்லா அது மாதிரி குத்தி ஃப்ரை பண்ணுங்க, ஃப்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா அந்த ஆனியன்லாம் நல்லா உள்ளே இருக்க அந்த பீசஸ்லாம் நல்லா வெளியே வரும், ஒன்று ஒன்றா அழகாக தெரியும் பாருங்கள். நீங்கள் இன்னும் மெலிசாக கூட கட் பண்ணிக்கலாம், உங்களோட இது பார்த்துக்குங்க. கட் பண்ணியாச்சு, இது வதக்கியாச்சுங்களா? நெக்ஸ்ட்டு தக்காளிங்க. தக்காளி குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தாங்க, அதை போட்டாச்சு. அதுவும் லைட்டாக கொஞ்சம் வதக்கிக்கோங்க, போட்டாச்சுங்களா? அப்புறம் புதினா கொத்தமல்லிங்க, சும்மா 1 கைப்பிடி அளவுங்க போதும், சும்மா வாசனைக்கு தாங்க. அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. புதினா இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க, கொத்தமல்லி எப்பவுமே எல்லாத்துக்கும் நம்ம சேவ் பண்ணிங்களா, அது இருந்தால் கூட ஓகே தான், ஓகேங்களா? இதுக்கு லைட்டாக நல்லா ஃப்ரை ஆகணும் இல்லைங்களா, கொஞ்சமாக உப்பு தூவிக்குங்க. உப்பு தூவிக்கிட்டு அதுவும் நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்குங்க. அந்த நம்ம போட்ட ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்லா மெர்ஜ் ஆகணும் பார்த்துக்குங்க. லைட்டாக எண்ணெய் விடுதுங்க இல்லையா. இப்போது மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாய் பொடி தாங்க போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்புங்க, அப்புறம் கொரியாண்டர் பவுடருங்க, கொத்தமல்லி பவுட்ரு சொல்லலைங்களா, அப்புறம் ஜீரக பவுடருங்க போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குங்க பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருச்சு எல்லாம், அந்த ஆனியன் தக்காளி எல்லாம் ஃப்ரை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது இந்த குருமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காயெல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் எதுவும் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் ஊற்றி நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம் பார்த்துக்குங்க தண்ணி.
நான் வந்து கொஞ்சம் தண்ணியை தாங்க இன்றைக்கி பண்ணேன், ஏன்னா அந்த நல்லா பரோட்டாவில் நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான உப்பு முன்னாடியே போட்டுட்டோம் கலருக்கீங்க. இந்த கலர் உங்களுக்கு பத்தலை அப்படி, நீங்கள் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் கலர் உங்களுக்கு பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் டீஸ்பூன் தேவையான அளவு இல்லைன்னா கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பவுடர் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் பொடி உங்களுக்கு வந்து லைட்டாக எல்லோஷ் கலர் இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த நல்லா கலந்து விட்டுக்குங்க, ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. சூப்பரான சுவையான பரோட்டா சாங்லாம் ரெடி. அன்னைக்கு பரோட்டா போஸ்ட் பண்ணியிருந்த பார்த்தீங்களா, அதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.